ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நோபல் ஃப்ரம் ரிவ்யூ சீக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் 2021 அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு படமா வெளியான கொண்ட போலாம் படம் எப்படி என்னன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா சன்னப்பு ரெட்டி வெங்கட்ராமி ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல், அந்த நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஒரு உண்மை கதை, அதை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். உங்களுக்கு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் வைங்களேன். கதாநாயகன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணி அங்கே இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போயிருக்காரு. ஃபைனலாக அந்த இன்டர்வியூவில் அவர் வந்து எப்படி பதில் சொல்கிறாரோ அதை வச்சு தான் அவர் அந்த அவர் நினச்ச சர்வீஸ்க்குள்ளே போக முடியும். அவர் இருந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்க துறை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் துறை, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அங்கே இருக்கிறவங்களும் ஓகே, நாங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் நீங்கள் சாமர்த்தியமாக பதில் சொல்கிறீங்க, உங்களுடைய பேச்சே எங்களுக்கு உண்மையாக வியப்பாக இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ எங்கே படிச்சிங்க, ஏன் இந்த ஐஎஃப்எஸ் துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க? எந்த எத்தனையோ பேர் வந்து நல்ல மார்க் எடுத்தும் எடுக்காமையும் அவங்க வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்காக போராடிட்டு இருக்கிற பட்சத்தில் நல்ல மார்க் எடுத்தும் நீங்கள் ஐஎஃப்எஸ் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்றப்ப இந்த துறையை தேர்ந்தெடுக்க காரணம், அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே படித்தேன், காடு தான் என்னை படிக்க வச்சது, இந்த துறையை நான் தேர்ந்தெடுக்க காரணம் இந்த காட்டின் மேலே உள்ள பாசம்தான். ஸோ இதனால தான் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அது போக அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க சரி இதெல்லாம் சரி இருக்கட்டும் இருக்கிறோம், ஆனால் ஏன் எதனால் உங்களுக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நாங்கள் எல்லாத்தையும் வழக்கமாக அவர் கேட்குற ஒரு கேள்வி தான், சரியா, டெலபோர்ட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு எப்போயும் கேட்போம். நீங்களும் உங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்றப்ப தன்னை பற்றி அந்த இன்டர்வியூவில் சொல்கிறார். அப்படி தன்னை பத்தி அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அங்க இன்டர்வியூ பண்றவங்கள்ட்ட சொல்ற கதை படலம் தான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு இந்த படத்துல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணன் நீங்க கண்டிப்பா பாராட்டியாகணும். கதை, திரைக்கதை, இந்த ரெண்டையுமே நம்ம கிட்ட காமிச்ச விதம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 23-24 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த கதையை நம்மளுக்கு எங்கேயுமே உள்ள கதைக்குள்ள சலுப்பு தட்டாம அடுத்தடுத்து காட்டுக்குள்ள பயணம் பண்ணக்கூடிய கதை அது. கிட்டத்தட்ட கதாநாயகனுடைய அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தை ஒரு 50-60 ஆடுகளை மேய்க்கக்கூடியவர். அவர் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே அந்த ஆடு நம்பிதான் இருக்காங்க. அந்த ஆட்டுக்கு இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, மேய்யறதுக்கு புல்லு இல்ல, பஞ்சமா இருக்கு ஊரே. இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஆட்டை பத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மலை காடு அந்த இடத்துல தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மலை மேல உச்சியில அந்த காட்டுல மேய்ச்சி தண்ணி புல்ல இது பண்ணிட்டு இவங்க வந்து திரும்ப ஊர்ல தண்ணி நல்லா வளமாயிருச்சு, மழை பெஞ்சிருச்சுன்னா பத்திட்டு வருவாங்க. அது வரைக்கும் அங்கதான் இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்துல கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 4 வருடங்களாயும் வேலை கிடைக்காம ஊர்ல சுத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஓகேயா, ஹைதராபாத்ல அவர் தன்னுடைய கிராமத்துக்கு திரும்ப வந்து அப்பாவை பார்த்துட்டு போகணும் ஒரு 4 நாள் லீவ்ல அப்படின்னு வந்திருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னுடைய அப்பாவுடைய இந்த நிலைமை அவருக்கு தெரிய வருது. அப்போ உனக்கு இன்னும் வேலை ஏன் கிடைக்கல தெரியுமான்னு தன்னுடைய தாத்தா கேக்குறாரு. சரியா, அப்பா ஒரு தாத்தா கிட்ட தெரியல அப்படின்றப்ப பசியில இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு நம்ம சாப்பாடு போட்டோம்னாவே அது புண்ணியம் தான். சரியா, உன் வேலைக்கு ஒரு புண்ணியம் தேவைப்படுதுன்னா இந்த பசியில இருக்கக்கூடிய இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உங்க அப்பா யாராரையோ உதவிக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை மேல கொண்டு போய் மலையில மேய்க்கிறதுக்கு நான் ஒரு ஆளா போக முடியாது, எத்தனையோ பேர் வந்தாலும் ஏன் கூட ஒரு ஆள் துணைக்கு வேணும்னு யாராரையோ கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற பட்சத்துல நீ ஏன் போக கூடாது? இந்த ஒரு உதவியை நீ இந்த ஆடுகளுக்கு பண்ணின்னு வச்சுக்கவே, கண்டிப்பா இதோட புண்ணியம் உனக்கு ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு தன் தாத்தா சொல்றதுலயும் அந்த பாசத்தோட கட்டளைய மீற முடியாம கதாநாயகன் நமக்கு வேலை கிடைக்கிது கிடைக்கல, நம்ம அப்பா கூட மலை மேல அவருக்கு துணைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போற அந்த காட்சி, அங்கிருந்து போற அந்த நெரேஷன் நம்ம கிட்ட அந்த கதையில ஒரு இறுக்கமான சூழல்ல அந்த கதாநாயகன் போற சூழல் நம்ம கிட்ட காமிக்கிறதா இருக்கட்டும். அதெல்லாம் தாண்டி அங்க மலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் அங்க வச்ச ஒவ்வொரு காட்சி பிரமிப்பா இருக்கக்கூடிய அந்த காடும் மலையும் நம்மளை மிரட்டுது அப்படின்றத அந்த கேமோட்டோகிராஃபில உங்களுக்கு இயக்குனர் சொல்லி அதை அந்த அளவுக்கு பக்குவம் நம்ம கிட்ட காமிச்ச அந்த டீம் நீங்க பாராட்டியாகணும். ஞானசேகர் விஎஸ் தான் அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேமோட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. ட்ரோன் ஷாட்டா இருக்கட்டும், டாப் ஆங்கிள் வச்சதா இருக்கட்டும், வைட் ஆங்கிள் ஷாட்டா இருக்கட்டும், காட்டுக்குள்ள அவங்க போறப்ப அந்த கையிலேயே அந்த கேமராவை தூக்கிக்கிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டெடி கேம்ல அவங்க பண்ண ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே அற்புதமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மியூசிக் கண்டிப்பா நீங்க பாராட்டியாகணும். கண்டிப்பா இந்த படத்துல வச்ச இசை, அதாவது அந்த தீ மியூசிக் ஒன்று வரும், அந்த காட்டுக்குள்ள இருக்கும்போதும் சரி, அந்த காடு சார்ந்து கதாநாயகன் அந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போதே
நல்லா இருக்கா? கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் அதுல கேட்கும் போது கூஸ் பம்பா இருக்கும். அதோட தீம் மியூசிக் உங்களுக்கு மியூசிக் கீரவாணி தான் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் பாகுபலி படத்துடைய இசையமைப்பாளர் தான். அந்த அளவுக்கு தெல்ல தெளிவான ஒரு மியூசிக் அது பேக்ரவுண்ட்ல. அந்த பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக் வர்றப்பல நம்மள அறியாம உள்ள ஒரு கூஸ் பம்ப் வந்து வரும். ஒவ்வொரு சூழலுமே அந்த காடு என்ன மாதிரியான காடு, காட்டுக்குள்ள வந்து புலிகள் நடமாடக்கூடிய காடு அப்படின்றப்ப கதாநாயகன் ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்கள் தன் தந்தைக்கு தான் எல்லாம் தெரியும், தனக்கு எதுவுமே தெரியாது. சரியா? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த காட்டுக்குள்ள எப்படி சர்வை பண்றது? ஓகே, ஆடு மேக்க தெரியாது, காடுனாவே பயம். ஒரு சின்ன ஒரு மரக்குச்சியை பார்த்து கூட பாம்புன்னு நினைச்சு பயப்படுறாரு. அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அந்த கதைக்குள்ள கதாநாயகன் அவ்வளவு அற்புதமா பண்ண, அவரை பயமுடுத்தி நம்ம கிட்ட அந்த விஷயத்த பண்ண விஷயங்கள் தான். குறிப்பா உங்களுக்கு இந்த படத்துடைய நாயகர்களை நடிச்சவங்க எல்லாருமே நாயகர்கள் தான் சொல்லுவேன். இரண்டு பேர் இந்த படத்துல கதாநாயகன் கதாநாயகியை தவிர்த்து கூட நடிச்சிருக்கிற எல்லாருமே அற்புதமா நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு பஞ்ச வைஷ்ணவ் தேஜ், உங்களுக்கு உப்பண்ணா படத்தோட கதாநாயகன், அவர் தான் இந்த படத்துல கதாநாயகனா வர்றது. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ற இடத்துல இருந்து இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் சொல்றதா இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு கதாநாயகியா அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு, ஓகேயா, அவங்களும் மலைக்கு வராங்க, வந்து ஆடுகளோட சேர்ந்து அந்த ஆட்டை மேய்க்கிறது பாக்குறது அப்படின்னு இருக்காங்க. அந்த ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரகுல் பிரீத் சிங் தான் பண்ணிருக்காங்க. உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரகுல் பிரீத் சிங் அப்புறம் கதாநாயகனோட அப்பா நடிச்சிருக்கிற சாய்சந்த், ரெண்டு பேரும் அற்புதம். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு குறிப்பா நீங்க ஒருத்தர சொல்லணும், ரவிசங்கர். ரவிசங்கரோட நடிப்பை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், கதைக்குள்ள அவருக்கு பாத்தீங்கன்னா அவரும் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் தன்னோட கிராமத்து ஒரு ஆளா அவரும் மேல வந்திருப்பாரு. அவரோட ஒரு 20-30 ஆடுகளை மேல தூக்கிக்கிட்டு அதுல கீழே மலைக்கு கீழே அப்பப்ப இறங்கி வருவாங்க ரெண்டு பேரு. அப்ப அந்த வீட்டை சேர்ந்த நபர்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க, அதை வாங்கிட்டு மேல போய் சாப்பிடுவாங்க. இவருக்கு மட்டும் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா வராது, அந்த சாப்பாடு உசலமே இருக்காது. என்னன்னா தான் மனைவி இவர் கூட இப்ப கோச்சுக்கிட்டு போயிருச்சு. சரியா? அப்ப அந்த ஒரு விஷயத்த ஒரு போன் கால், 1 ரூபா காயின் பாக்ஸ்ல வந்து போன் போட்டு பேசுவார் தான் கோச்சுக்கிட்டு இருக்கிற மனைவி கிட்ட. அந்த அந்த இது வந்து சிங்கிள் டேக், நீங்க பாருங்க அற்புதமான நடிப்பு. ஏன் தான் இப்ப கோபமா இருக்க, நீ ஏன் இப்ப கோபமா ஊருக்கு போயிட்ட, சோ இதனால இப்ப நான் என்ன லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேங்கிற ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாரு. சான்ஸே இல்ல. யாரா இருந்தாலும் சரி, மனைவியை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் போன்லயே அதை பேசியிருப்பாரு. அவரோட நடிப்பு எங்கேயுமே கேமரா விலகாம அவர்கிட்ட ஒரு மீடியம் ஷார்ட்ல கவர் பண்ணிருப்பாங்க, அற்புதமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த சமயம் அதை கேட்டுட்டு இருக்கிற கதாநாயகி கதாநாயகன் இவங்க ரெண்டு பேரோட அந்த முகத்தோட பேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கதைக்குள்ள டைரக்டர் கிறிஷ் வச்ச விதம், உண்மையாவே இந்த கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன் நம்மளுக்கு கதைக்குள்ள ஒரு இறுக்கமான சூழலை கதைக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு நெரேஷன் இந்த படம். இந்த கதையில என்னடா ஆடு மேய்க்க போறானுங்க, மலை மேல போறானுங்க, அப்படி இப்படி என்னென்னமோ இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ள இவங்க ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு விஷயம், மரம் வெட்டுற அந்த நபர்கள்ட்ட மாட்டிக்கிடுவாங்க, அந்த திருடர்கள்ட்ட, அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து சர்வை பண்ணணும். பாத்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து எங்களுக்கு இத்தனை ஆடு கூட, நீ சும்மாலாம் ஆடு மேய்க்க முடியாது அப்படின்றப்ப ஒரு ஆடு 30 ரூபா 40,000 ரூபா இருக்கும் என்ன. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள்ட்ட சர்வை பண்றதா இருக்கட்டும், காட்டுக்குள்ள புலி தெரியுதுன்னு சொல்றதா இருக்கும், கரடி தெரியுதா இருக்கட்டும் சொல்றதா இருக்கட்டும், இதை ஃபேஸ் பண்ற விதங்கள், இது எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த கேமோட்டோகிராஃபி எல்லாம் கலந்து அடிச்சிருக்காங்க. ஒரு வகையா சூப்பரா இருக்கு என்ன கேட்டா அந்த படம். இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு எனக்கு எங்கேயுமே சொல்ல தோணல. எனக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 கேரக்டர் அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 2 கேரக்டருமே இந்த கதைக்குள்ள அவ்வளவு அழகா நேர்த்தியா வந்து ஒரு காமெடி பண்ணிருக்கும். அந்த 2 கேரக்டரும் பாத்தீங்கன்னா இந்த ஐசேஜ் படத்துல வரக்கூடிய அனில் கேரக்டர் அப்படியே அசம்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஏப்பா இப்ப எப்படி காட்டுக்குள்ள போறது, இங்கிட்டு போங்க அப்படி பாரு ஒரு கேரக்டர், இல்ல இங்கிட்டு போங்க, எங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்துக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புளிய நேரடியா அடிச்சு அதோட பாலையே குடிச்சிருப்போம், அது ஆம்பளை புளிங்கிறதுனால விட்டுட்டோம். அவர் கதை முழுக்க அவங்க பேசுறது அவ்வளவுதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரகுல் பிரீத் சிங் அண்ட் பஞ்ச வைஷ்ணவ் தேஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வரக்கூடிய ரொமான்ஸ் போர்ஷன் உண்மையிலே அற்புதமா இருக்கு. ஒரு மேம்பட்ட நடிகை அப்படிங்கறது இந்த படத்துல வந்து ரகுல் பிரீத் சிங் கொடுத்திருக்காங்க. இந்த 2 நபர் சொன்னேன் பாத்தீங்களா, சாய் சந்த் அண்ட் ரகுல் பிரீத் சிங், இவங்க ரெண்டு பேருமே அற்புதமான கதைக்களம். இவங்களுக்கு தனக்கு கொடுத்த இடத்த அவ்வளவு அழகா நேர்த்தியா கையாண்டிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா கொண்ட போலாம், அமேசான் பிரைம்ல சர்ச் பண்ணுங்க. இந்த படம் நம்ம கிட்ட சொல்ல வர ஒரு மெசேஜ் என்னன்னா, காடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கறதா. நான் பேசியிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.